ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் என் அகமாலும் தம்பி ரஞ்சித் உள்ளிட்ட திரைச்சிற்பிகளே இந்த நல்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தில் காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பார்த்திருக்கேன். அப்பொழுது அவரோடு பழைய நினைவுகள் எல்லாம் நான் வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். சார், பைரவி படம் நான் வாங்குறேன், ரிலீஸ் பண்ணுறேன், ரிலீஸுக்கு எப்படி எப்படி விளம்பரம் பண்ணேன், உங்களை எப்படி ராஜகுமாரி தேட்டரில் மீட் பண்ணேன், நீங்கள் நினச்சி அரவணைச்சிது அதை சொல்லி, அதுக்கடுத்து யார் படம் எடுக்கும்பொழுது ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும்னு சொல்லும்போது நடித்து கொடுத்தது, அதனுடைய 100வது நாள் விழாவுக்கு வந்து ஏழை நண்பன் பணக்கார நண்பன் கதையை சொல்லி ஏழை நண்பனாக தான் இருக்கிறாரு, அந்த தானுவுக்கு நான் படம் பண்ண போறேன் நீங்கள் சொன்னது, இப்படி காலகட்டங்கள் கடந்து அப்புறம் திருப்பாடல் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து தானுக்கு நான் ரசிகன், எனக்கு தானு ரசிகன், அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாலே தெரியவில்லை, இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன், ஆக நானும் அவரும் ஒரு படம் பண்ண போகிறோம் என்று சொன்னீர்கள். இப்படி பலமுறை வந்து ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நீங்கள் வந்து ராமச்சந்திராவில் இருக்கும்பொழுது நான் வந்து ராகவேந்திராவுக்கு ரஜினி சார் வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தேன். இந்த விரதம் பொய்யில்லை, இந்த விரதம் சத்தியமானது, கண்டிப்பாக அவர் மீண்டு வருவார், எனக்கு ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு நான் அந்த மெய்யுருக நினைத்தேன். அது பிரகாரம் வந்தார். இந்த படத்துக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன அடைச்சி நிறைய தடவை பேசுவோம், ஒவ்வொரு படங்கள்லாம் சொல்லுவார். அது சில இடத்துல வந்து சார் அந்த தெலுங்கு விற்றுட்டாங்க சார், அதனால் எனக்கு அது சரி வராது சார் அப்படின்னு நான் சொல்லி, உங்களுக்கு தனியாக தெலுங்கில் ஒரு பெரிய மார்க்கெட் இது எதுக்கு சார் நம்ம விடுவானே 20 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இந்த திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் தானே, இது சரியான நேரம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் சார் இருந்தேன். அப்புறம் 2-3 இயக்குநரோடு ட்ராவல் ஆகி கடைசியில் சௌந்தர்யா வந்து மெட்ராஸ் டைரக்டர் அட்டகத்தி டைரக்டர் ரஞ்சித் எப்படி சார் நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார், என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர் தினேஷ் கேரக்டர்ன்ற மாதிரி இருந்தது, அதனால் எனக்கு வந்து சங்கடமாக இருந்தது சார். அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக 2வது பகுதி பார்க்கக்கூடாத அளவுக்கு எனக்கு வந்து சென்டிமெண்ட்டில் இழுத்து போட்டது சார், நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னேன். அவர் சொன்ன லைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் தடவை கேட்டுட்டுனாரு. தம்பி வர வச்சு நான் கதை கேட்கல, சாரே சொல்லிட்டாரு நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு தைரியம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் 45 நாள் கழிச்சு ரஞ்சித் சார் நான் தம்பி உட்காந்து கதை கேட்குறோம், அந்த கதை சொல்லி முடிஞ்சவொன்னே நான் எழுந்திருந்து கிளாஸ் பண்ணேன். ரஞ்சித் சார் எழுந்து அப்படி ஆரம்பித்தார், அவ்வளோ அழகான லாகவமாக ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு 2 மணி நேரம் நரேஷன் கொடுத்த அந்த திருப்தி. அதுக்கடுத்து நான் இது சம்மந்தமாக எதுலேயுமே தலையிடலை, எல்லாத்தையும் என்னுடைய மகன் பிறந்தாமன் ரொம்ப நல்லா பார்த்துருந்தாரு, மாப்பிள்ளை பார்த்துருந்தாரு. ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த படத்தை வந்து பயணித்த போது, அதாவது ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் இந்த படத்தில் இருக்குதுன்றது மாத்திரம் எனக்கு ஆணித்தனமாக இருந்தது. அது சாரோட பயணிக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கிற மாதிரி, காலையில் 6-7 மணிக்கு வந்தவர் விடிகாலை 4 மணிக்கு போகிறார் சார், என்ன சார் ஹெல்த் என்ன சார், இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தான் அதில் விட்டுட்டு அப்படியே போகலாம் அப்படி போகலாம்னாரு. ஸோ ஒரு இந்த தலையை கோதிங்கன்னு வர இடத்துல பார்த்தா என் சன் சொன்னார், ரஞ்சு சொன்னார், ரொம்ப ஃபீவர் அவர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை டாக்டர் சொல்லி கூட மீறி அந்த பண்ண அந்த நிகழ்வுகள்லாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். இந்த படம் முடிஞ்சு நானும் அவரை சேர்ந்து பார்க்கணும், எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது தொட்டு நீங்கள் பார்த்துங்க சார்னு சொன்னேன், அவர் வீட்டில் எடுத்துமே போட்டு காமிச்சாங்க. காமிச்ச பிறகு படம் பார்த்துட்டு நைட் எனக்கு கூப்பிட்றாரு, அப்படி போயிருந்தார். தனு உனக்கும் எனக்கும் நட்பு 8 வருஷம், கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆகிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம் என்ன
அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சார், நாளைக்கு காலையில் நான் நேராக வரேன் சார்ன்னேன். வந்து பார்த்தேன் நான், இது வந்து பாட்ஷா பாட்ஷாங்க, இது தளபதியும் நாயகனும் கலந்த ஒரு கலவை அப்படின்னார். ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ரஞ்சித் கிரேட் அப்படின்னார். சார் எப்படி இருந்தது, எப்படி உங்களுக்கு இது அப்படி இருக்கு, எப்படி சரி வெற்றி விழா வச்சு நல்லா பண்ணோன்னா இப்போ காலைல போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, ஸோ வந்து படம் பார்க்கணுன்னாரு. நான் உங்கள்கிட்ட அந்த சப்ஜெக்ட் சொல்லலை, படம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப தூக்கி வரி போட்டுது. அவரே ஃபோன் பண்ணி ஷோ வந்து படம் பார்க்கணுன்றாரு. ஏன்னா எந்திரன் பண்ணி படம் பாருன்னு சொல்லணும் டைம் இல்லைன்னாரு. சிவாஜி படம் பண்ண பிறகு அதை நீங்கள் பாருன்னு கூப்பிட்றோம் டைம் இல்லைன்னாரு. அவரே ஃபோன் பண்ணியோ நான் கபாலி பார்க்கணும் அப்படின்றாரு. உடனே பண்ணோம், படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படி பெருமையாக பேசுறேன், நீ வாழ்ந்துருக்கிற, நீ வாழ்ந்துருக்கிற, நீ கபாலியாக வாழ்ந்துருக்கிறன்னாரு. ரொம்ப உற்சாகித்து ரொம்ப பிரமாதமாக இருக்குனாரு. இப்படி அதாவது இது ஒரு கட்டத்தில் இருக்கும்போது வசூல் வசூலாது. இப்போதான் முனிக்கண்ணைய சார்கிட்ட பேசிட்டு வந்தேன், சார் நேற்று வரல என்ன சார் எழுதிங்க சார், 6 கோடி, 6 நாளில் 6 கோடி, 7வது நாள் வரப்போது 7 கோடி, சென்னை மாநகரில் மட்டும் 7 கோடி வசூல் செய்து 100 ஆண்டு விழா, 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல் என்று சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மீசில் இருக்க வேண்டிய சமாச்சாரம். அங்கிங் கனாகரி ஏதாவது வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பிச்சு உதறது, வசூல் மழை கொட்டினது. நார்த் இந்தியா போனா இதோட பெரிய பெரிய நடிகர்லாம் ட்வீட் பண்ணியிருக்காங்க, இது என்ன இது இவ்வளவு பெரிய மெராக்கலா இருக்குது. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஷாருக் கான் வந்து ஒரு பெரிய டீமே வச்சு சொன்னாரு. என்னையா நம்மெல்லாம் இருக்கிறோம் இவ்வளோ இது ஒரு வந்து இந்த மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்க பப்ளிசிட்டியில, இது இனிமேல் பட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு இந்து பத்திரிகையிலேருந்து தம்பி பிரதீப் பந்தைய கிட்ட சொல்லும் போது நம் அடைந்த மகிழ்வுக்கு அளவே எல்லை இல்லை. இது உச்சத்தை தொடக்கூடிய சமாச்சாரம். சரி, அதாவது இன்னைக்கு வரும்போது ஒரு பண்ணல பத்திரிகை நண்பர் ஒருத்தர் வந்தார், அண்ணே கொஞ்சம் வாங்கினாரு கிட்டு முன்னாரு. அண்ணே நான் வரும்போது ராக்கி தேட்டர் தாண்டி வந்தேன்னே, இன்னைக்கு வியாழக்கிழமை எல்லாம் க்ரௌடு காரு பயங்கரமா இருக்குதுன்னாரு. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து செல்போன்ல காமிக்கிறார், இது பாருங்க உள்ளகம் குமரன் தேட்டர்ல என்ன க்ரௌடு, புதங்கிழமை வைப்பு அது எல்லாரும் பார்க்கணும்னு பார்க்க போனா கிட்டே இல்லை. இப்படி நிறைவான வரவுகள் வசூல்கள் கொட்டி குவிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன, அதாவது ஒரு சின்ன சின்ன ஓடு நதியில் ஒரு கல் போட்ட ஒரு சின்ன ஒரு சிறுவர்ணம் அந்த மாதிரி அங்கங்கே சில தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வரதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை. எங்களுடைய பயணம் சீரான செப்பனிட்ட பயணம். அந்த பயணத்தில் எங்களுடைய அதாவது எல்லையை மீண்டு திரும்ப வந்து திரும்பி தொடக்கூடிய அளவுக்கு நான் அதிகமாக வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறது எஸ்பி முத்துராம் சார். அதுக்கடுத்து முகத்துல எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ பேசியிருக்கேன், ரஞ்சித்தை கூப்பிட்டு இன்னொரு படம் எனக்கு பண்ணுன்னு சொல்லி. அதாவது ஒரு இந்த வியாபார எல்லை என்பது தாண்டும் பொழுது அதுக்குண்டான வியூகங்கள் வகுக்கக்கூடிய வரவுகள்லாம் இருக்கு. ஆனால் இது அந்த வியூகத்து இல்லை, அந்த கதை கலத்துக்குள்ளவே வாழக்கூடிய ஒரு இது. எத்தனை அந்த டீமை சார்கிட்ட சொன்ன சார், நான் வந்து சந்தோஷ் சிவன் சொல்லட்டுமா சார், ஏஆர் ரஹ்மான் சொல்லட்டுமா, அந்த டீம் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டீமில் ரஜினி சார் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை, ரஞ்சித் கொடுத்த நம்பிக்கை, ஒவ்வொருத்தர் பன்மணி திறன், அதாவது கதாபாத்திரங்கள் ஒன்றுன்னு பன்மணி திறன் போட்டால் நன்மணி பொறுக்கலன்னா அத்தனையும் நன்மணியாக இருக்குது. பன்மணிகள் எல்லாம் நன்மணிகளாக இருக்குது. சந்தோஷ் நாரனை பற்றி சொன்னா, அவருக்கு ஒரு ஒரு அழகான ஒரு துணையார், அருமையான ஒரு குழந்தை, என்ன அன்பு என்ன பாசம், விருந்தோம்பல்,
இப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பம், கலை களஞ்சியமாக இருக்குது. அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் சொல்லி 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 மகிழலாம். ராமலிங்கத்திலேருந்து கேமரா தம்பி முரளியிலேருந்து எல்லாருமே, அதாவது பன்மணி திறன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, நெகிழத்தக்க அளவுக்கு, மகிழத்தக்க அளவுக்கு, ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டு குடும்பமாக இருக்குது. இந்த படத்துக்கு பெருந்துணை வகித்த என்னுடைய மகன் பரந்தாமன், ஏன்னா நான் இங்கே தான் இருந்தேன். அசோசியல் பிரச்சனை இருக்கிற பிரச்சனைலாம் பார்க்கும்போது மலேசியா, தாய்லாந்து, எங்கெங்க, கோவா, ரெண்டு பக்கம் ரெண்டு ஷூட்டிங் நடக்குது. ரெண்டுத்தையும் பார்த்து ரொம்ப அழகாக பரிமளிச்சு ஒரு அழகான கம்பெனி ஒரு நல்ல பேர் பெற்று தந்ததுக்கும், இந்த பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும், உதாரணமாக நான் எத்தனையோ வருஷமாக உங்களோட பத்திரிகைகளோட நண்பர்களோட, நான் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் பார்க்கல, என் கூட பிறந்த சகோதரர்களாக தான் பார்க்குறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் ஒரு சகோதரனாக தான் அவங்களுக்கு இருப்பேன், உற்ற நண்பனாக இருப்பேன். ஆகவே இந்த வளரும் கலைஞர்களை நீங்கள் நல்ல உச்சி முகர்ந்து ஆராதித்து அவங்க ரத்தன கம்பளம் விட்டு வரவேற்று நீங்கள் அழைத்து செல்ல வேண்டும். உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எதிர்காலத்திலே மிக உயரிய படைப்பாக, ஏன்னா இது சினிமாவை வளர்க்குற குடும்பம், இது சினிமாவை தடைக்கி வைக்கிற குடும்பம். ஒரு தயாரிப்பாளர் வாழ்ந்தால் இன்னொரு 10 படம் எடுக்கலாம். அதுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு டீம். இந்த டீமை நீங்க சத்தியமா நீங்க சத்தியம், இது இருந்தா இன்னொரு படம் வரும், இந்த படம் வளர்ந்தா இன்னொரு படம் வரும். ஆகவே இவர்கள் திரையுலகில் நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும், ஆள் போல் தழைத்து அதன் போல் வேண்டி அப்படி இருக்கணும், அப்படி வளரணும். நான் ரஜினி சாரையும் சௌந்தர்யராஜனையும் அதை மறக்கவே முடியாது. ஒவ்வொரு இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி, அங்கிள் எப்படி, அங்கிள் எப்படி, அங்கிள் அப்படி, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது அளவிலா அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ஏன்னா அப்படி ஒரு திருப்திகரமான ஒரு படம், திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அது 3 லாங்குவேஜில் வந்து இது பரிமளிச்சது, அந்த ஒரே நேரத்தில் பயணித்ததுலாம் வந்து தூக்கம், இன்னமும் எங்களுக்கு அந்த தூக்கம் எங்களை விட்டு போகலை. நாளை தினத்துக்கு மலாய் மொழியில், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளில் மலாய் மொழியில் டப்பிங் செய்து நாளைக்கு வெளிவரப்போகிறது. பிரமாதமான ஒரு மாலிக் ஸ்டீம் கார்பரேஷன் வெளியிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான முறையில், நல்ல முறையில் விளம்பரம் செய்து அது இன்னொரு கட்டத்துக்கு எடுத்து போகிறாங்க. அது விரைவில் சைன மொழியிலும், ஜப்பான் மொழியிலும், தாய்லாந்து மொழியிலும் இந்த படம் வந்து நல்ல முறையில் பயணிக்கும் போது திரையுலகத்துக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக கபாலி விளங்கும், விளங்கும், விளங்கும். அதுக்கு அடித்தளமைத்த தம்பி ரஞ்சித்தை என் வாழ்நாளில் எனக்கு ஏற்ற ஒரு குழந்தையாக கையில் பிடித்து, அந்த குழந்தையை எந்தெந்த இடத்தில் உயரத்தில் நான் எடுத்து வைக்க வேண்டுமோ வைப்பேன். கண்டிப்பாக ரஜினி சாரை எங்கள் வாழ்நாளில் மறக்கவே முடியாது, மறக்க முடியாது. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும்னு இருக்கிறேன், அவர் அவர் வாயால் சொல்லுவார். ஆகவே இந்த விழா, இந்த விழான்றது இது விழா தான், இது வெற்றி விழா, இது சாதனை விழா, சகாப்த விழா, சரித்திரம், சாதனை, சகாப்த அத்தனையும் ஒரு உயரிய நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய விழாக கருதி, யாராவது பெயரை விட்டிருந்தால் சிரமத்துக்கு பொறுத்தரணும். எல்லாரையும் ஒரே குடும்பமாக ஏற்று ரஞ்சித் தலைமையில் இந்த திரையுலகம் செழிக்க, விளங்கிட, மலர்ந்திட என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப